நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி ஸ்கை மூவிஸ்னுடைய ஒன் டே ஆஃபர் ப்ளஸ் அது கூட ஒரு தகவல் சொல்லணும்னு நம்ம நினச்சோம். அது இல்லாமல் என்னென்னா, இது வந்து என்னோட சொந்த கருத்தாக சொல்லலை, சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, நான் எங்கே இருக்கேங்கிறத அடுத்தவங்க சொல்கிறாங்க. நான் எந்த ஊரில் இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அவங்க கேட்டிருந்தாங்க. எதனாலனா, நம்மளோட பழைய வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய நம்ம தகவல் சொன்னதுனால இதில் அவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு தகவல் கிடைக்குங்க நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு தெரிஞ்சளவு எல்லாம் தெரியும் நம்ம சொல்லலை, நமக்கு தெரிஞ்சளவு அவங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இன்றைக்கி ஒரு தகவலை சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்கள்ட்ட செல்லு கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கும்போது இப்போ நானே இருக்கேன், மற்றவங்க என்னோடய ஃப்ரெண்ட் வராங்க, ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பணும், செல்லு கொடுத்துருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. என்கிட்ட அவங்க கொடுக்கும்போது வாட்ஸ்அப்பில் போய்ட்டு என்ன நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது மாதிரிலாம் அனுப்புவோம்ல, அது மாதிரி அதில் கிளிக் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்கும், கேலரி கேட்கும். அது இல்லாமல் ஃபோன் நம்பர் அனுப்பணுமா, காண்டாக்ட் கேட்கும். இதெல்லாம் எதை வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷனில் போய்ட்டு அவங்க லைவ் லொக்கேஷன் இருக்கும். அந்த லைவ் லொக்கேஷன் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதில் டைம் கேட்கும். அந்த டைம் அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா அத்தனை மணி நேரம் அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா, நம்ம அதை திரும்ப போய் பார்க்கறது இல்லை. இன்னும் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் கவனிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதை போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆஃப் பண்ணாத வரைக்கும் என்ன பண்ணுவோம், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டீங்களோ அதெல்லாம் வந்து உங்களோட லொக்கேஷன் காட்டும். நான் இதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, முதல் வழி அதில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ரைட் சைட் செட்டிங்ஸ் இருக்குங்க, செட்டிங்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் போய்ட்டு அது கேட்கும், நான் லொக்கேஷன் ஆன் ஆஃப் கேட்கும். அதில் போய்ட்டு லொக்கேஷன் உங்களோட லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க அதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் அதே ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக நினச்சிருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது அளவுக்கு இருக்கும். உங்களோட காண்டாக்ட்ஸு, ஃபோன் நம்பர், மைக்கு, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் இது அவங்க ரூலாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இது தேவையே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, உங்களோட எல்லா டேட்டாவையும் அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்பாங்க. நம்ம வந்து அளவு கொடுக்கலன்னா சில இதில் உள்ளே போகாது. இதில் வந்து லொக்கேஷனுங்கிறது வந்து அத்தியாவசியம் கிட்ட நீங்கள் கூட வரைக்கும் ஆஃப் பண்ணிடலாம். சரியா, அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், லொக்கேஷனை மட்டும் போயிட்டு அதில் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் லொக்கேஷன் ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் செட்டிங்ஸ் காட்டும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷனை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிடுங்க. லொக்கேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாரும் வாட்ச் பண்ண முடியாது. இதே மாதிரி சில விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில நேரத்தில் நம்ம டிரைவிங்கில் இருக்கும், அதுக்காக நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணியிருப்போம். திரும்ப நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை செக் பண்ணி அந்த லொக்கேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத லைவாக யாராலையும் வாட்ச் பண்ண முடியாது. சரியா, நீங்கள் சொன்னாலே தவிர வேறு எங்கே இருக்கீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணுவாங்க, அவங்க உங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டில் அவங்க வாட்ச் பண்ணிடுவாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்த்து பேசுகிறீங்க என்ன பண்ணுங்கள், கூடிய வரைக்கும் உங்களோட லொக்கேஷனை எல்லா செட்டிங்ஸ்லையும் லொக்கேஷனை மட்டும் கம்பல்சரி ஆஃப் பண்ணிக்கணும். லொக்கேஷன் ஆனில் இருக்குது பெரிய டேஞ்சர். ஏன்னு நம்ம எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறத அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், போயிட்டு வந்தோம்னா எந்தெந்த கடைக்கு நம்ம போனோமோ அந்தந்த கடையில் உள்ளது, அல்ல எந்தெந்த கடையை முக்கியமான கடைகளை நம்ம கிராஸ் பண்ணுமோ அந்த கடையோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கும். இந்த கடையில் எது எது ஸ்பெஷல் உள்ள ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் வரும். எதனால் அப்படின்னாக்கா நம்மளோட லொக்கேஷன் ஆன் பண்ணியிருந்ததுனால நம்ம போன இடத்துல அது என்ன பண்ணுது, வாட்ச் பண்ணி உங்களுக்கே தகுந்த தகவல் கொடுக்குது. இதை வச்சு நம்ம அடுத்தவங்க நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்கிற டீட்டெயில் அவங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதை தவிர்த்துக்கிற விஷயமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் வந்து லொக்கேஷனை கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சுங்க, அது உங்களுக்கு சேஃப்டி. சரியா, வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைல் சம்மந்தமான சந்தேகங்களை நமக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். என்ன நிறைய பேர் இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கூடிய வரைக்கும் ஃபோன் பண்ணும்போது சில டைமில் நான் எடுக்க நிறைய பேர் ஃபோன் பண்ணதே நான் எடுக்கவும் முடியல. திரும்ப ஒவ்வொருத்தவங்களும் கால் பண்ணுற மாதிரி என்ன சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்காக சொல்லுங்கள், நீங்கள் ஃபோன் பண்ணுறத விட எனக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கமெண்டில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டோட்டலாகவே நான் சொல்லிடுவேன், தகவலை சொல்லிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி முடியாத ஒன்று பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் கூட வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜாக போட்டுருங்க, நான் அதை உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஆஃபர் இருந்தால் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து போன டைம் வந்து டெம்பர் கிளாஸ் ஆஃபர் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து சண்டே சண்டே பண்ணியிருந்தோம். சண்டே பண்ணும்போது என்ன பண்ணணும், நிறைய பேர் எங்களால் வர முடியல, நாங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கோம், ஹாலிடேஸ் அதனால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று நிறைய பேர் நம்மள்கிட்ட வரவங்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் இது மாதிரி தான் வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சூழ்நிலை என்ன ஆகுதுனாக்கா, அன்றைக்கி அவங்க ஹாலிடே கண்டிப்பாக வர முடியாது வீட்டிலேருந்து. வீட்டிலேருந்து வர்றது இது ஒரு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவங்க வர முடியாது அவ்வளோ தூரத்துலேருந்து வரவங்க. ஏன்னா வெளியூர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால வர முடியாங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைம் வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் டேஸ்லேயே போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபரில் நம்ம என்ன பண்ணுறோம், அதே டெம்பர் கிளாஸை வெறும் 49 ரூபாய்க்கு நம்ம ரெகுலராக ஓட்டுற மாதிரி என்ன பண்ணுறோம், 49 ரூபாய்க்கு. மற்ற இடத்துல 150 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ இல்லை 250 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ ஓட்டக்கூடிய டெம்பர் கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் 49க்கு ஒன் டே ஆஃபரில் வச்சுருக்கோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர முடியாமல் ஃபெயிலியர் ஆனவங்களாம் வந்து என்ன பண்ணுங்க, இன்றைக்கி பயன்படுத்திங்க. நார்மலாக யார் வேணாலும் வாங்க, ஏற்கனவே ஒட்டினவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப வேறு வேறு செல்லு இருந்துச்சுன்னா கொண்டு ஒட்டிங்க. நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டிங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் வராத அளவுக்கு தான் நம்ம நல்ல மாதிரியான டெம்பர் கிளாஸ் தான் ஒட்டுறோம். அதனால் உங்களுக்கு வந்து ஒட்டினவங்களுக்கு தேவைப்படாது,
இன்னும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய செல்லெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபரில் நல்ல மாதிரியாக ஒட்டிங்க. அது இல்லாமல் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, உங்களுக்கு நம்ம கிளியரான ஒரு ஆன்சர் பண்ணுவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, மொபைல் சம்மந்தமாக இல்லை அச்சுசரி சம்மந்தமாக எந்த ஒரு தேவை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து கமாண்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ரேட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கேட்காதீங்க, கமாண்டில் ரேட்டை கேட்காதீங்க. ரேட்டு கேட்கணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், என்ன உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஸ்ட்ரைட்டாக மெசேஜை போட்டுருங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ரிப்ளை பண்ணிடுவேன் இந்த ரேட்டில் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அது நிறைய பேரை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்லை, ரேட்டை மட்டும் கமாண்டில் நம்ம போடுறதில்ல. நீங்கள் கொஸ்டின் பண்ணுறது என்ன பண்ணுங்கள், கமாண்டில் கொஸ்டின் கேட்காதீங்க கூடிய வரைக்கும் ரேட்டு சம்மந்தமாக, சரியா? அப்படி உங்களுக்கு தேவைன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர், நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றுன்னா அது ரெண்டு ஃபுல்லாக எல்லாருமே என்னோட நம்பர் இருக்குது. அதுவும் இல்லைனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பரும் அதில் வந்துடும், சரியா? நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் நமக்கு பண்ணிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கரெக்டாக இதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே கிளியராக நமக்கு செஞ்சு தரோம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.